Hello guys, come on, let's see. Vlog, vlog on the Peser Gormaraki, Yinikina, Yinker Cabdina, the Queen of Hills, OOTY, Abdin Ertlerga, Supra location, and Ertna. So, a photo on it, Sonila, Jalierge, a time on the 5:35 or shoot Murchite, but a mic at the Martla Takane, Nigande, Namada, Talayer, and the Tirichi Talayer. நம்ம பெருசா நான் வரல அவர் வரல அதனால நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் போயிட்டு மஜா பண்ண போறோம் நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு நைட் லீவ் பண்ணிடுவோம் ஏன்னா சண்டே வந்து எனக்கு ஷூட் இருக்கு கேட்குமான்னு தெரியல நான் வந்து மேலே போயிட்டு கண்டினியூ பண்றேன் காய்ஸ் வெயிட் காய்ஸ் ரூமுக்கு வந்தாச்சு காய்ஸ் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் போனோம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் செம்ம கண்டாவியா இருந்துச்சு ரூம்ல யாருமே இல்லை அங்கே வந்து அப்படியே பால் அடைஞ்சு இருட்டுன மாதிரி இருந்துச்சு ஒரே ரூமே வந்துடனே சாவி இல்லை அப்படிங்கிறான் அசால்ட்டாக ரூம் சாவி இல்லை இங்கே யாரும் வரமாட்டாங்க நீங்கள் மட்டும் இருங்க அப்படிங்கிறான் அப்புறம் செம டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து வெளில வந்துட்டோம் வந்துட்டு ஓயோவில் பார்த்துட்டு இங்கே ஒரு டவுனில் ஒரு ரூம் போட்டிருக்கோம் நல்லா தான் இருக்குது கீழே இறங்கிட்டோம் அதனால மூச்சு வாங்குது செம குளிராக இருக்குது சட்டையே போட்டு முடியல நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் 8 மணியோட க்ளோஸ் 9 மணியோட எல்லாம் க்ளோஸ் போல் போயிட்டு இப்போ சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல செக் அவுட் பண்ணிடலான் இருக்கோம் செக் அவுட் பண்ணி அப்படியே திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஜாலியாக அப்படியே ஊர்லாம் சுற்றிட்டு திருப்பி 3 மணி கிளம்பிடுவோம் அப்படியே போக வேண்டியதான் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எங்கே எடுக்க போகிறேன்னு தெரியல வில் ட்ரை இந்த விளாக் எப்படி வரும்னு தெரியல விளாக் போட்டு ரொம்ப நாள் வேறு ஆச்சா சரி ஏதாச்சும் ஒன்று போகணும் அப்டேட் கொடுக்கணும்ல அதனால தான் பாண்டிச்சேரி விளாக் எடுத்தேன் அது சரியாக வரல அதுக்கு முன்னாடி கொல்லிமலை போனாங்க வெக்ஸாயம் அதுவும் சரியாக வரல ஸோ இனி மேலும் மேலும் வருமானு தெரில வரும்னு நம்புவோம் ஸோ நான் போயிட்டு வந்துட்டு தூங்க ப்ரப் பண்ணி பண்ணுறேன் கைஸ் பை ஹே காய்ஸ் குட் மார்னிங் ஸோ நெக்ஸ்ட் டே இது தூங்கி எந்திரிச்சாச்சு இந்த ரூம் டூர் வாங்குற உங்களுக்கு காட்டவே இல்லை ரூம் சூப்பராக இருக்குது பட்ஜெட் ரூம் தான் கண்டிப்பாக இங்கே வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவே ரூம் தான் திஸ் இஸ் நாட் ப்ரொமோஷனல் வீடியோலாம் பின்னாடி கண்ணாடி வேற லெவல் குளிர் செம்ம குளிர் முடியல நைட்டு எனக்கு வேறு ஆல்ரெடி சைனஸ் இருக்கா தும்மல் மூக்கடைப்பு இப்போ அப்படி தான் இருக்குது தெரியாமல் தலைக்கு வேற குளிச்சிட்டேன் வண்ட ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது ப்ரோ கிட்ட சொட்டரும் இல்லை எதுவும் இல்லை செத்து சாவ போகிறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இங்கேருந்து வியூ வேறு சூப்பராக இருக்குது இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து இந்த ஸ்ட்ரீட்லேருந்து லாஸ்ட் ரூமு ஸோ அங் வேறு முன்னாடி 2 ரூம் இருக்குது அங்கே போயிருந்தா வேணால் நல்லாயிருக்குமோ என்னவோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் 1000 ருபீஸ் நாங்கள் ஸ்டே பண்ணது அவர் வந்து கரெக்டாக ஓயில் வந்து 1000 பார்த்துட்டு இருந்தோம் இங்கே வந்தோம்னா 1200ன்னாரு ஆனால் இப்போ தானே ஓயில் 1000 அப்புறம் சரின்ட்டாரு ஹாட் வாட்டர் காலையில் 7:30 தான் வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாட் வாட்டர் கிடையாது நைட் வந்து குளிக்கலாம்னு மொத்தம் ஹாட் வாட்டர் இல்லை ஸோ எல்லாம் ரெடி ரூம் வந்து அப்படியே மெஸியாக இருக்கிறதுனால காட்ட முடியல அப்படியே ஒரு கிளாஸ் காட்டுறேன் பாருங்கள் ஸோ அங்கே வந்து இதான் வந்து மெயின் டோர் இது வந்து மெயின் டோர் அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு டிவி இங்கே எல்லாமே உட்டு நோ ஃபேன் நோ ஏசி இங்கே பெட்டு இங்கே ஒரு டேபிள் கண்ட்ராவியாக இருக்குது இங்கே ஒரு சோஃபா கணக்கில் இங்கே நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம் இல்லை வேண்டாம் இங்கே கண்ணாடி அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் 4 மணி வரைக்கும் தான் ஏன்னா 4 மணிக்கு நான் திருப்பி கிளம்பி ஈரோடு போனோம் நான் தான் ட்ரைவ் பண்ணோம் ஸோ இருட்டாயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹில்ஸில் கஷ்டம் ஓட்டிடுவேன் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி மெஷ் அனிமல்ஸ் கினிமல்ஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதெல்லாம் நான் கண்டிப்பாக காட்ட மாட்டேன் நெக்ஸ்ட் டே வேறு எந்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் லவ் டேல் போகலாம் தான் யோசிச்சிருக்கோம் எங்கேயாச்சும் சூப்பராக ட்ரோன் ஷாட் எடுக்கணும் அது மாதிரி தான் லவ் டே போயிட்டு எடுத்துகிட்டு ஸோ அங்கே மீட் பண்ணுறேங்க கைஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கைஸ் இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா லவ் டேல் நான் இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஊட்டிக்கு ஒரு 2 டைம் தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியாது தெரிஞ்சு தான் வந்திருப்பேன் சூப்பராக இருக்குது பின்னாடி ரயில்வே ட்ராக் இங்கே ட்ரெயின் வராதான் யார் சொன்னாங்க யார் என்னது இந்த இடம் இவர் தான் லெஜண்ட் இந்த இடம் செமையாக இருக்குது பாருங்கள் சரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் எடுத்துகிட்டு
நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் குள்ள போலாம். ஃபாரஸ்ட் அங்க ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கு போல. ஃபைன் ஃபாரஸ்ட் ஃபைன் ஃபாரஸ்ட்ல இது நார்மல் ஃபாரஸ்ட் தான். உள்ள போட்டோ ஷூட் கப்பிள் ஷூட்ல இங்க தான் நிறைய நடக்கும். கப்பிள் ஷூட் தனியா வந்து நான் என்ன ஷூட் பண்ண போறது தெரியல. சோ நான் இங்க போயிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எங்க ட்ரோன் நான் ஃப்ளை பண்ணல. ஃப்ளை பண்றதுக்கு மூட் இல்லை இன்னைக்கு. சத்தமா மூட் இல்லை. கிளம்ப போறேன் 3 மணிக்கு. ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிளாக் போடணும்னு கூட தெரில. சரி லெட்ஸ் ட்ரை. ஏன்னா சினிமா ஷாக்ஸ் எதுவும் இல்லை, வெறும் ஒரு ஆவா எடுத்து என்ன பண்ணுறது. ஸோ நான் அப்படியே போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு பயங்கரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அங்கே தான் நிற்கிறோம். இங்கே பாருங்கள் பின்னாடிலாம் சமயம் ப்ளாகு சீ ஃபாகு ஃபாகு இல்லை, மொபைல் தான் ப்ளாக் பண்ணுறேன். மழை பெய்ஞ்சா சரி கேமரா வெளில எடுக்கணும்னு சொல்லிட்டு இது பார்க்குறேன். சரி ஓகே, அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்கேன்னு காட்டுறேன். அப்புறம் வேறு லெவலா கிளைமேட்லாம் செமையாக இருக்குது மழை பெஞ்சு. ஸோ வரேன் கைஸ். நீ என்ன பண்ற? சும்மா வீடியோ எடுத்தேன். எதுக்கு? சோ गाइस இப்போ வந்து சம்ம ஸ்பாட் ஒண்ணு, அது நீங்க பாத்திருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப் ஆட் பண்ற பாருங்க, செம்மையா இருந்துச்சு. வேற லெவல் இல்ல. ஒர்த்து இவ்வளோதான் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சாங்க. இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் பார்த்தா முடியல. அங்கேருந்து பார்த்தா மசனங்குடி ரோடு சூப்பராக தெரிஞ்சிச்சு. நான் இப்போ டிரைவ் பண்ணிருக்கேன். அங்கே பேசுகிற கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சா, சரி அதனால இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க காரில். ப்ரோ ஸ்பாட் எப்படி? ஒர்த்து. நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து, ஸோ இவ்வளோ இடங்கள்ல இவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகி அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இவ்வளோ ஒரு ரோடிங் ஒரு ஆஃப் ரோட்லாம் தாண்டி வந்து ஆஃப் ரோடு பாருங்கள் பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஆஃப் ரோடிங்க வேற லெவலு. கார்லாம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ், செம்ம பிளேஸு. ஸோ காய்ஸ் நாங்கள் இப்படி பசிக்குதே மாதிரி 3:30 போயிட்டு அப்படியே சாப்பிட்டு நாங்கள் ஈரோடு கிளம்புறோம். இந்த விளாக்ல ஒன்றும் பெரிய கணக்கு அமைச்சிட மாட்டோம். கண்டிப்பாக இவங்களோட இன்னொரு நாள் வந்து சமைச்சலே ஆகிட்டோம். அவங்களோட சமைச்சாலே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 நாள் ஸ்டே பண்ணி நிறைய இடத்துக்கு கூட்டு போகிறேன் சொன்னாங்க அவங்க லோக்கல் தானே. அதனால் இப்போ நான் மேடை அதனால கேமரா வந்துட்டு கொடுக்குறேன். ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கோம். நான் ப்ரோ பேசுகிறது, நீங்கள் விளாகர், உங்கள் விளாக். யா ஐ நோ ஐ அம் பேசிக்கலி என்ன மறந்த சத்தியமா நான் ஒண்ணு விழுந்த. என்ன மறந்த சத்தியமா நான் ஒண்ணு விழுந்த. அங்க பாருங்க வெளியே யாருமே இல்ல. நாங்க உருத்தங்க மட்டும் போயிட்டு இருக்கோம். மழை அடிச்சு நவுத்துது. அப்படியே இந்த மாதிரி ஸ்கில் டிரைவர்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல ஓட்ட முடியும். கட் பண்ணிடுவேன். ஆமா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் நிலைமை. காட்டுறா இங்க பாருங்க, இது இப்படி பண்ணி பண்ணிதான் ஓட்ட வேண்டியதா இருக்குது. பிகாஸ் திருப்ப ஏன்னா ஆல்டோல வந்து பிக்கப் பண்ண அளவுக்கு கிடையாதா. ஸோ ஏசி போட்டா இந்த ஃபாக் வராது. ஆனா இப்ப ஏசி போட்டேன்னா என் சோழி பிடிச்சி வண்டி ஏறாது. ஹில்ஸ் வேற எப்படி வந்து சிக்கியிருக்க பாத்தியா முருகேசா? அந்த நிலைமையில தான் இப்ப போயிட்டு இருக்கேன். ஏதோ 6 மணிக்கு பண்ண விடமாட்டாங்களா மணி? இப்ப 4-8 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். அதுதான் என் பிளான். 8 மணிக்குள்ள போக முடியாது. 9 மணி 10 மணிக்குள்ள போயிடுவேன். போயிட்டு அப்படியே நல்லா போய் ஆகணும், வேற வழி இல்லை. நல்லா சாப்பிட்டுட்டு
ஜாமன் வருதுன்னு நாளைக்கு என்ன பிளான் அப்படிங்கிறத நாளைக்கு யோசிப்போம். சரியா, பிளாக் வந்து நாங்கள் இனி அடுத்து எங்கெங்கே எடுக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக பண்ணுறோம், இல்லைன்னா நான் வீட்டில் போய் அவுட்ரோ கொடுத்துருவோம், அவ்வளோதான். பண்ணிட்டேன். ஓ ஓம்பக்கம்லாம் தொடச்சு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.